சகோதர சகோதரிகளே இந்த ரட்சிப்பின் சாட்சி கேளுங்க என் சகோதர சகோதரிகளே பாவத்திலே வாழ்ந்து வந்த பாவி நானுங்க பெரும் பாவத்திலே வாழ்ந்து வந்த பாவி நானுங்க அந்த பாவத்திலே மீட்கப்பட்ட கதையை கேளுங்க அந்த பாவத்திலே மீட்கப்பட்ட கதையை கேளுங்க ரட்சிப்பின் சாட்சி கேளுங்க என் சகோதர சகோதரிகளே பதினாலு வயதினிலே காமம் என்னும் பேய் பிடித்தது அது முதலாய் விபச்சாரம் செஞ்சேனுங்க பதினாலு வயதினிலே காமம் என்னும் பேய் பிடித்தது அது முதலாய் விபச்சாரம் செஞ்சேனுங்க நான் செய்வது பாவம் என்று தெரிந்ததாலே மீண்டிடவே செய்வது பாவம் என்று தெரிந்ததாலே மீண்டிடவே எத்தனையோ இரவுகள் நான் அழுதேனுங்க நான் எத்தனையோ இரவுகள் நான் அழுதேனுங்க ரட்சிப்பின் சாட்சி கேளுங்க சகோதர சகோதரிகளே எனது உள்ளம் துடி துடித்தது கட்சிப்பின் சாட்சி கேளுங்க என் சகோதர சகோதரிகளே எத்தனையோ டாக்டர்களை தேடி போனங்க நாங்க ஊரில் உள்ள தெய்வங்களை நேர்ந்து கொண்டோங்க எத்தனையோ டாக்டர்களை தேடி போனங்க நாங்க ஊரில் உள்ள தெய்வங்களை நேர்ந்து கொண்டோங்க அத்தனை டாக்டர்களும் கைவிட்டார்களே அத்தனை டாக்டர்களும் கைவிட்டார்களே நான் நேர்ந்து கொண்ட தெய்வம் எல்லாம் எல்லாம் கை விரித்ததுங்க ரட்சிப்பின் சாட்சி கேளுங்க என் சகோதர சகோதரிகளே மரணம் எனது மனைவியையே தேடி வந்தது அது தற்கொலை என்னும் பேரை கொடுக்க பார்த்தது மரணம் எனது மனைவியையே தேடி வந்தது அது தற்கொலை என்னும் பேரை கொடுக்க பார்த்தது அந்த நேரம் இயேசு கிறிஸ்து ஓடி வந்தாரே அந்த நேரம் இயேசு கிறிஸ்து ஓடி வந்தாரே என் மனைவியை மரணத்தில் மீட்டு கொண்டாரே என் மனைவியை மரணத்தில் மீட்டு கொண்டாரே கட்சிப்பின் சாட்சி கேளுங்க என் சகோதர சகோதரிகளே மருத்துவ சோதனைகள் பொய்யானதே என் தேவன் சொன்ன வார்த்தை மட்டும் மெய்யானதே
மருத்துவ சோதனைகள் பொய்யானதே, என் தேவன் சொன்ன வார்த்தை மட்டும் மெய்யானதே. அழுகி போன கிட்டினியும் கர்ப்பையும் எடுத்துவிட்டு புதிதான அவைகள் தந்தாருங்க. அழுகி போன கிட்டினியும் கர்ப்பையும் எடுத்துவிட்டு புதிதான அவைகளை தந்தாருங்க. நட்சிப்பின் சாட்சி கேளுங்க சகோதர சகோதரிகளே. பாவி என்னை தேடிக்கொண்டே இயேசு வந்தாரே, தன் காயங்களை காட்டி உந்தன் பாவம் என்றாரே. பாவி என்னை தேடிக்கொண்டே இயேசு வந்தாரே, தன் காயங்களை காட்டி உந்தன் பாவம் என்றாரே. மனம் கசந்து அழுது நானும் துடித்த போது, மனம் கசந்து அழுது நானும் துடித்த போது, அவர் இரத்தத்தாலே கழுவி என்னை மீட்டு கொண்டாரே. இரத்தத்தாலே கழுவி என்னை மீட்டு கொண்டாரே. சாட்சி கேட்கும் சகோதரனே, கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாரு. சாட்சி கேட்கும் சகோதரியே, கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாரு. உண்மையுள்ள தெய்வம் இயேசு கிறிஸ்து தானுங்க, அவரை அறியாமல் வாழ்ந்து வந்த பாவி நானுங்க. அந்த இயேசுவையே ஏற்றுக்கொண்டதா மாற்றப்பட்டேன் மனிதனாகவே. இயேசுவையே ஏற்றுக்கொண்டதா வந்து நின்றேன் சாட்சியாகவே. உண்மையுள்ள தெய்வம் இயேசு கிறிஸ்து தானுங்க, உண்மையுள்ள தெய்வம் இயேசு கிறிஸ்து தானுங்க. அந்த இயேசுவையே ஏற்றுக்கொள்ளுங்க, வாழ்க்கையெல்லாம் சந்தோஷந்தாங்க. அந்த வாழ்க்கையெல்லாம் சந்தோஷந்தாங்க, உங்கள் வாழ்க்கையெல்லாம் சந்தோஷந்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையும் வசனங்களும் எப்பொழுது நீங்கள் கேட்க ஆரம்பித்து விட்டீர்களோ, அப்பொழுதே உங்கள் வாழ்க்கையிலே சகல நன்மைகளும் உண்டாகும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே என்றைக்கும் உண்டான சகல குறைவுகளும் இந்த நாளில் இருந்து நிறைவாக போகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. இதுவே உங்கள் துக்க முடிவின் நாளாக இருக்க போகிறது. ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு இன்றைக்கு நம் நடுவிலே ஜீவனுள்ளவராய் வாழ்கிறார். பரிசுத்த வேதாகமம் 1 புஸ்தகம் 16 அதிகாரம் 23-24 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி, நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் கட்டளையிட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த வேதாகமத்திலே உள்ள சகல வார்த்தைகளும் தேவனால் உரைக்கப்பட்டது, தேவ வார்த்தை. ஆகவேதான் நான் இந்த நாளிலே உங்களுக்கு என்னுடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்க உங்கள் முன் நடுவிலே நான் வந்து நிற்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்றைக்கு நான் உங்கள் நடுவிலே பேசினாலும், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டாலே பிடிக்காதவனாக, அவருடைய பெயரை சொன்னால் ஆகாதவனாக, அந்த ஜனங்களை எல்லாம் நான் வெறுக்கிறவர்களாக ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். இயேசு என்று சொன்னால் அந்நிய தேசத்தினுடைய தெய்வம் என்று சொல்லி அப்படிப்பட்ட தெய்வத்தை வழிபடுகிற இந்த மக்களை நான் கேவலமாக பேசின நாட்கள் உண்டு. ஆனால் இந்த ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் என்னை இரட்சித்தார். அந்த இரட்சிப்பை சுவிசேஷமாய் உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறேன். வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 1 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக.
தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் கலங்கி தவிக்கிற, கண்ணீர் வடிக்கிற, துக்கப்படுகிற, துன்பத்தோடு வாழ்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் சரி, என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வசனம் 1 தீமோத்தேயு 1:15 வாசிக்கும் பொழுது, அவர் பாவிகளை ரட்சிக்கவே இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லப்படுகிறது. பாவத்தினாலே உண்டாகிற வேதனை அனுபவித்தவன் நான், பாவம் செய்து அதனாலே அக்கிரமத்தை செய்து அதன் மூலமாக அனுபவித்த மரண பயம் என்னை வாட்டிற்று. ஆகவே நான் கலங்கினேன், தவித்தேன், துடித்தேன், ஒருவர் மீட்க மாட்டாரா என்று சொல்லி, ஒரு தெய்வமாவது என்னை மீட்கக் கூடாதா என்று சொல்லி வேண்டின காலம் உண்டு பிரியமானவர்களே. ஆனால் எந்த தெய்வங்களும், வழிபட்டு கொண்டிருந்த தெய்வங்களும், நான் வணங்கி நின்ற தெய்வங்களும் கூட தெய்வமாக கருதப்பட்டவைகள் எவையுமே என்னை மீட்கவில்லை. ஆனால் நான் வணங்காதவரும் நான் நினைக்காதவருமாகிய இந்த இயேசு கிறிஸ்துவே என்னை மீட்டு உங்கள் நடுவில் நிறுத்தியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நான் ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்தவன். சாதாரணமாய் அல்ல, பாரம்பரியமான இந்து குடும்பம், பூஜை புனஸ்காரங்கள் நிறைந்த குடும்பம். என் வாழ்க்கையிலே நான் சிறு பிள்ளையிலிருந்தே பக்தி வைராக்கியத்தில் வளர்க்கப்பட்டேன். அப்படி பக்தி வைராக்கியத்திலே வளர்க்கப்பட்ட போது செய்கிற பூஜைகள் வீணாக கூடாது என்பதற்காக எந்த தெய்வத்திற்கு எப்பொழுது பூஜை செய்ய வேண்டும், எந்த தெய்வத்திற்கு எதை கொண்டு பூஜை செய்ய வேண்டும், எந்த தெய்வத்திற்கு எந்த நிமிடத்திலே பூஜை செய்தால் அது பலன் கொடுக்கும் என்ற நுணுக்கங்களை அறிந்து அந்த தெய்வங்களுக்கு அப்படியே பக்தி சிரத்தையோடு கூட அந்த வழிபாடுகளை செய்து அதனுடைய சக்திகளை பெற்றுக்கொண்டேன். நான் ஒரு தேவி உபாசகன், அம்மன் பக்தனாய் வாழ்ந்தவன். அப்படி அம்மன் பக்தனாய் தேவ உபாசகனாய் வாழ்ந்து அந்த சக்திகளை எல்லாம் எனக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பிரயத்தனம் செய்து அதன் மூலமாக அரிய சக்திகளை எல்லாம் பெற்றுக்கொண்டேன். நான் சொல்லுகிறது அப்படியே நடக்கும். குறி சொல்லுகிறதை போல நான் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தைகள் அப்படியே பலிக்கும். அப்படிப்பட்ட காலங்கள் எத்தனை வயது தெரியுமா? 13 வயதிலே அப்படி நான் சக்திகளை பெற்றேன். அதோடு நின்றிருந்தால் பரவாயில்லை, மேலும் மேலும் நான் செய்த காரியம் இன்னும் அதிகமான சக்திகளை பெற வேண்டும் என்பதற்காக